Hello friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2018 தேர்வுக்கான லேப் அசிஸ்டன்ட் சிலபஸ்ல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை நாம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா சுவாலஜில யூனிட் 4ல பாத்தீங்கன்னா மாடர்ன் ஜெனடிக்ஸ் தற்கால மரபியல் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தற்கால மரபியல் அது மாடர்ன் ஜெனடிக்ஸ் பார்ட் 1 பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் செஞ்சிருக்கேன். அதையும் பார்த்துக்கிடுங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க அதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன், அதையும் பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா வருகிற லேப் அசிஸ்டன்ட் தேர்வுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதோட இந்த வீடியோ முழுவதையும் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க, ஏன்னா நான் அப்போ தான் நான் வீடியோவை இம்ப்ரூவ் பண்ண உதவும். அதோட லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மாடர்ன் ஜெனடிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2, பிளாஸ்மிடுகள். இப்போ ஒரு பிளாஸ்மிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 200 நியூக்ளியோடைடு கார மூலக்கூறுகளை உள்ளடக்கிய ஒரு 200 நியூக்ளியோடைடு கார மூலக்கூறுகளை உள்ளடக்கிய ஒரு வட்ட வடிவ டிஎன்ஏ தான் நம்ம பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். பாக்டீரியா செல்களினுள் முதன்மை குரோமோசோமுடன் சைட்டோபிளாஸ்டில் தனித்து மேற்படி பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்ன பண்ணும் காணப்படும். இந்த சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களின் இணைவின் பொழுது ஒரு பிளாஸ்மிட் வந்து அதன் பாக்டீரியா செல்லிலிருந்து வெளியேறி இணைவு குழாயின் மூலம் மற்றொரு பாக்டீரியா செல்லுக்குள் நுழைந்து மரபு பண்புகளை அந்த ஏற்பு செல்லிற்கு மாற்றுகின்றன. இப்போ பிளாஸ்மிட் டிஎன்ஏ வந்து ஒரு பாக்டீரியா செல்லு தன்னிச்சையாக முதன்மை குரோமோசோடன் எவ்வித தொடர்பும் இல்லாமல் இரட்டிப்பினை அடைகின்றது. சில வேளைகளில் முதன்மை டிஎன்ஏனுடைய ஒரு பகுதியை ஒரு பிளாஸ்மிடின் தன்னுடன் என்ன பண்ணும் இணைத்து கொண்டு அந்த செல்லை விட்டு என்ன பண்ணும் வெளியேறக்கூடும். ஒரு பிளாஸ்மிட் வந்து அதன் அருகில் அமைந்த முதன்மை டிஎன்ஏவுடன் இணைய கூடும். இவ்வாறு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிடானது ஒரு சிறந்த ஜீன் பரிமாற்றம் செய்யும் ஊர்தியாக செயல்படுகிறது. பிளாஸ்மிட் என்னது ஒரு சிறந்த ஜீன் பரிமாற்றம் செய்யும் ஊர்தியாக செயல்படுகிறது. இதே பார்த்தீங்கன்னா மரபு பொறியியல் தொழில்நுட்பத்திற்கு இயற்கையாக நமக்கு அளித்த ஒரு பரிசு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஜீன் தனிமைப்படுத்துதல். டிஎன்ஏ மறு சேர்க்கை தொழில்நுட்பத்தில் வரையறை என்டோ நியூக்ளியேஸ் நொதிகள் டிஎன்ஏ ரட்டை சுருளை துல்லியமாக துண்டிக்கின்றன. இந்த நொதிகள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட கார வரிசைகளை இணங்கண்டு கொள்கின்றது. டிஎன்ஏனுடைய இரண்டு சங்கிலிகளையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல துண்டிக்கின்றது. டிஎன்ஏவில் உள்ள குறிப்பிட்ட வகையில் அமைந்த கார வரிசைகள் பேலின்ட்ரோம் வரிசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நொதிகள் பார்த்தீங்கன்னா வரிசைகளை கண்டறிகின்றன. ஒரு பேலின்ட்ரோம் கார வரிசை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் காரங்கள் அமைந்து அவை டிஎன்இன் இரண்டு சங்கிலிகளும் எதிரெதிர் திசையில் காணப்படும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்னுடைய ஒரு சங்கிலியில் அமைந்த கார வரிசை பார்த்தீங்கன்னா ஜி ஏ ஏ டிடிசி இது பார்த்தீங்கன்னாக்கா திசையிலும் அதன் நிறை உறுப்பு சங்கிலியில் இப்போனா 3 5 திசையில் பார்த்தீங்கன்னாக்கா
CTTAAG எதிரடியாக காணப்படும். கார வரிசையில் ஒரு சமச்சீர் புள்ளி காணப்படும். ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரைட்டுங்களா, சமச்சீர் புள்ளி பார்த்தீங்கன்னா ஏடி டிஏ ஆகியவற்றுக்கிடையில் அமைந்து உள்ளது. வரையறை நொதிகள், வரையறை நொதிகள், வரையறை நொதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ மூலக்கூற்றில் ஒரு சமச்சீர் புள்ளியில் அதனை துண்டிக்கின்றன. மேற்படி பேலின்ட்ரோம் வரிசைகளை கண்டு சமச்சீர் புள்ளியில் துண்டிக்கும் வரையறை நொதி எஸ் செரிசியா கோளை பாக்டீரியத்தில் பிரித்தெடுக்கப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா ஈகார்வன் என அழைக்கப்படும். இந்த நொதி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சங்கிலிகளை ஒட்டும் முனைகள் கொண்டு துண்டுகளாக பிரிக்கின்றன. இதனால் ஒரு குறிப்பிட்ட ஜீன் பார்த்தீங்கன்னா பகுதி தனிமைப்படுத்தப்படும். அடுத்ததாக மறு சேர்க்கை டிஎன்ஏ. ஒரு அயல் டிஎன்ஏ துண்டம் எந்த வரையறை என்டோ நியூக்ளியஸ் நொதியால் பிரிக்கப்பட்டதோ அதே நொதி பிளாஸ்மிட் டிஎன்ஏவுடன் என்ன பண்ணும், துண்டிக்கின்றது. அயல் டிஎன்ஏ துண்டமானது பின்னர் டிஎன்ஏ லீக்கேஸ் நொதி மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ நூல் நுழைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்படும். இவ்வாறு ஒன்றிணைந்த அயல் டிஎன்ஏ பிளஸ் பிளாஸ்மிட் டிஎன்ஏ பிளாஸ்மிட் டிஎன்ஏ உடன் ஒன்றிணைந்து அயல் டிஎன்ஏ மைனஸ் மறுசேர்க்கை பிளாஸ்மிட் அல்லது ஆர் டிஎன்ஏ என அழைக்கப்படும். மூலக்கூறு குளோனிங். இப்போ மறுசேர்க்கை டிஎன்ஏ வந்து ஒரு விருந்தோம்பி செல் நூலில் நுழைக்கப்படுகின்றது. அதனால் அது தன்னிச்சையாக இரட்டிப்படைந்து என்ன பண்ணால் பல்கி பெறுகிறது. எஸ் செரிசியா கோளை பாக்டீரியம் மரபியல் பொறியியலில் தகுந்த ஒரு விருந்தோம்பி செல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ தகுந்த ஊடகத்தில் பாக்டீரியா இனப்பெருக்கம் அடைந்து வளர்ச்சி அடையும் போது ஆர்டிஎன்ஏக்களும் பெருக்கமடைகின்றன. இவ்வாறு பெருக்கமடைந்த ஆர்டிஎன்ஏக்களின் பெருக்க மூலக்கூற்று குளோனிங் அதாவது பிரிதிகள் கோளை எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் செரிசியா கோளை அல்லாது பேசில்லஸ் சப்டிலிஸ் இஸ் ரெப்டோமைசஸ் மற்றும் சக்காரோமைசஸ் செரிவிசியா ஆகிய உயிர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ ஆர்டிஎன்ஏ பிரதிகள் பின்னர் ஏகோளை விருந்தோம்பி செல்லுக்குள்ளே செலுத்தப்படும் போது என்ன ஆகுனா சில ஆயிரம் பிரதிகள் அச்செல்லினுள்ளே நுழைகின்றன. இச்செல்கள் வந்து மாறிய செல்கள் எனப்படும். ஒரு ஒவ்வொரு மாறிய செல்லும் அதை போன்ற மரபு ஒத்த பிரிசெல்களை கொண்ட காலனியை வந்து உருவாக்கும். இக்காலனிகள் கண்டறியப்பட்டு பின்னர் தனியாக வளர்க்கப்படும். இவ்வாறு மறு வளர்ச்சி அடைந்த காலனிகளில் இருந்து மறுசேர்க்கை டிஎன்ஏக்கள் அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏக்கள் என்ன பண்ணும், செல்களை சிதைத்து பின்னர் என்ன பண்ணும், தூய்மைப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படும். காலனி வளர்ச்சியின் போது அயல் ஜீன் அதற்குரிய புதத்தை என்ன பண்ணும், உற்பத்தி செய்யும். இப்போ மரபு பொருளில் 1973 பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் பேயர் மற்றும் ஸ்டான்லி கோஹன் என்ற அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஸ்டான்போர்டு பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் முதன் முதலில் என்ன பண்ணாங்க, ஜீனை குளோனிங் செய்து பிரிக்கினர். மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் செயல்படுத்துதலும் பயன்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மரபு பொருளை அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் யூகரியட் ஜீன்களை அமைப்பு மற்றும் அவற்றின் பகுதிகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஏதுவாக உள்ளது. மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாக்கள் மூலம் சில உயிர்காக்கும் மருந்துகள், ஹார்மோன்கள் மற்றும் எதிர்ப்புயிரி மருந்துகள் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆகியவை பெறப்படுகின்றன. உதாரணம் பார்த்தீங்கன்னா வைரஸ் எதிர்ப்பு மற்றும் கேன்சர் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்டர்பெரான் மனித வளர்ச்சி ஹார்மோன் HEGH, சோமாட்டோஸ்டாட்டின் ஆகியவை. மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பியல் மூலம் தாவரங்களின் ஜீன் அமைப்புகள் மாற்றப்பட்டு புதிய
டிரான்சீனிக் தாவரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனையும் தீங்குயிரிகள் பயிர் சேத பூச்சிகளுக்கு எதிராக தாவரத்திற்கு எதிர்ப்பாற்றலையும் கொடுக்கிறது. விலங்குயிர்கள் மற்றும் மனிதனில் உள்ள ஜீன் குறைபாடுகள் ஜீன் சிகிச்சை மூலம் இன்றைக்கும் நீக்கப்பட இயலும். இப்போ மரபு பொறியியல் பாச்சைகள் சூப்பர் பாக்ஸ் என அழைக்கப்படும் மேற்படி மறுசேர்க்கை பாக்டியல் வந்து ஒரே நேரத்தில் பல கரிம ஹைட்ரோ கார்பன்களை சிதைக்க வல்லது. இவ்வகை பாக்டியங்கள் வந்து கடலில் ஏற்படும் கப்பல் விபத்து காரணமான கடலில் கலக்கும் எண்ணெய் பொருள்களை உடனடியாக சிதைத்து மாசு நீக்கம் செய்ய இது பயன்படுத்தப்படுகிறது. எனவே தான் இவை மாசு நீக்குதலில் பெரும் பங்கு இருக்கின்றன. முதல்ல சூப்பர் பாக்ஸ் அமெரிக்காவில் உள்ள ஆனந்த் சக்கரவர்த்தி என்றும் ஒரு இந்தியரால் உற்பத்தி செய்யப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ஆனந்த சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணார்னா சூடோமோனஸ் என்ற சூப்பர் பக் வகையை எண்ணெயை கசிவுகளை சுத்தம் செய்யும் பொருட்டு உருவாக்கினார். அவருடைய சூப்பர் பக்ஸ் பாக்டியம் எண்ணெயில் உள்ள ஆக்டியன்கள் சைலின்கள் கற்பூரம் மற்றும் டொல்வின்களை சிதைக்க வல்ல திறன் பெற்றது. டிஎன்ஏ பகுத்தலும் துண்டாக்குதலும் மரபியல் பொருளில் டிஎன்ஏ கட்டமைப்பு துண்டமாக்கல் என்பது அம்மூலக்கூற்றை பல ஜீன் பகுதிகளாக பிரித்து அதில் உள்ள கார வரிசைகளை அல்லது நியூக்ளோடைடு வரிசைகளை ஆய்வு செய்தலையும் அல்லது அவற்றின் வரைபடம் தயாரித்தலை பற்றியும் குறிப்பது. இதனை செய்வதற்கு வேதிய மற்றும் நொதி செய்முறைகள் உள்ளன. இதன் வாயிலாக செங்கலில் உள்ள ஜீன் மற்றும் ஜீன் அல்லாத பகுதிகளை கண்டறிய இயலும். மனிதர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவை அனைத்துக்கும் ஜீனுடைய பங்களிப்பு பின்புலம் காணப்படுகின்றது. ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றங்களும் குரோமோசோமில் ஏற்படும் பிரட்சிகளும் இந்த நோய்களுக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான மரபியல் பாரம்பரிய நோய்கள் வந்து கான் ஜெனிட்டல் எனப்படும் பிறப்பு வழி தோன்றும் நோய்கள். சந்ததி வழி தொடர் ஆய்வு பார்த்திங்கன்னா விலங்குகளை நடத்தப்படுவது போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை கலப்பு ஆய்வுகளை மனிதர்கள் நடைபெற செய்வது இயலாத ஒன்று. இது அனைவருக்கும் தெரியும். இதனால் தான் மனித மரபியல் வல்லுநர்கள் இயற்கையிலேயே நடைபெறும் மனித கலப்புகளை ஆய்வு செய்கின்றனர். இவ் ஆய்வுகள் வந்து ஒரு குடும்ப அல்லது சந்ததி வழி தொடர்களில் ஒரு குறிப்பிட்ட நோயின் அல்லது ஜீனின் பண்பு வெளிப்பாட்டினே கூர்ந்து ஆய்கின்றது. இது சந்ததி வழி தொடர் பகுத்தாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சந்ததி வழி தொடர் வரைபடம் சந்ததி வழி தொடர் வரைபடம் ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பின் வரலாற்றை உணர்த்தும். சந்ததி வழித்தொடர் வரைபடம் எதுக்குன்னா சந்ததி வழித்தொடர் வரைபடம் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பினுடைய வரலாற்றை வந்து உணர்த்தும். வரைபடம் பார்த்திங்கன்னா பல குறிகள் கொண்டு வரையப்படுகிறது. இதனை குடும்ப மரம் அதாவது ஃபேமிலி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தகைய வரைபடம் ஒரு குறிப்பிட்ட மரபு நோய் சந்ததி வழி தொடர்களில் எவ்விதம் வெளி தோன்றுகிறது என்று அதன் பாதையை வந்து இந்த அறிந்து கொள்ளலாம். கருதுகோளாக ஊக்கிக்கவும் பயன்படுகிறது. இப்போ பைப்ரோசிஸ் மற்றும் பெனைல் கீட்டோ நூரியா போன்ற நோய்களின் சந்ததி வழி தொடர்னு உண்மையில் நாம் வரைபடம் மூலம் அறியலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.